ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சிம்பிளான டேஸ்டியான மசாலா சுண்டல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருந்துங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பேன் வச்சுட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, கடுகு பொரிஞ்ச அப்புறம் உளுத்தம் பருப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கோங்க. இஞ்சி 1 துண்டு அளவுக்கு எடுத்து நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. துருவனை தேங்காய் 1/2 கப் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா இஞ்சி தேங்காய் எல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. கருவேப்பிலை தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ண அப்புறம் அந்த பச்சை வாசனை போயிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொரியாண்டர் பவுடர் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்காய் கூட நல்லா இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். 5 ஹவர்ஸ் ஊற வச்சு பாயில் பண்ண சுண்டல் எடுத்திருக்கேன். 200 கிராம்ஸ் எடுத்துருக்கேங்க. இப்போ அதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவல், காரம், இந்த சுண்டல் எல்லாம் ஒன்றா சேரும்போது அதை டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி வேணுன்னா கொஞ்சமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வேணுன்னா பூண்டு கூட 2 நசுக்கி போட்டுக்கலாம். ஹெல்த்தியான மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை செய்யறதுக்கு உங்கள் 2 மீல்ஸ் மட்டுமே தேவைப்படும். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. ஃப்ரீ எடுத்து பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். செய்யும் போதே பசங்க எடுத்து சாப்பிட்ருவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். விநாயகர் சதுர்த்திக்கும் இந்த மாதிரி டிஷ் ரெடி பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.